அதுக்கு தான் ஆளைக்கீரை அப்பக்கீரை ஆளனுக்கு ஆகாது, குண்டில் விளைஞ்ச நெல் பொண்டுகளுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்களாம் பழமொழி. வாழ்க வளமுடன். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, கண் பார்வை தெளிவாக தெரிகிறதுக்கும், தூரத்து பார்வை, கிட்ட பார்வை, அதுமாரி உடல் சூட்டை தணிக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடம்பு வந்து நல்ல திரேகம் வந்து அதாவது வெடிச்சு வெடிச்சு போயிருக்கு, இந்த வெயில் காலத்துக்கு வந்து வெடிச்சு வெடிச்சு இருக்கு பாருங்கள் உடம்புல பார்த்திங்கன்னா வெடிச்சு வெடிச்சு போயிருக்கும். ஏன்னா இந்த வெயில் தாங்க முடியாமல் பித்தொடுப்பு மாதிரி திரேகம் பூரா வெடிச்சு போயிருக்கும். இதையெல்லாம் சரி செய்யறதுக்கு நம்மளுக்கு இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையை வச்சு இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம் நாங்கள். இது தாங்க அந்த மூலிகை. இது என்ன மூலிகை அப்படின்னு பார்க்குறீங்கன்னா ஆலைக்கீரை. இது வந்து நாலு இதழ் இருக்கும், இதில் வந்து பூவெல்லாம் இருக்காது, ஆனால் கீழே கொடியில் வந்து ஒரு விதை இருக்கும், அப்படியே பட்டையாக சின்ன விதையாக இருக்கும். ரொம்ப நம்ம கூர்ந்து கவனித்து பார்த்தா தான் அந்த விதை நாலு விதை அஞ்சு விதை அந்த வேரில் இருக்கும். இதில் பூ இருக்காது, இந்த ஆலை கொடியில் மட்டும் பூ இருக்காது. இதை என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலையை மட்டும் பறித்து நல்லா அலசி விட்டு காலையிலே வெறும் வயிற்றில் சாப்பிட்லாம். அந்த மாதிரி சாப்பிட்டு வந்தோம்னா தூரத்து பார்வை, கிட்ட பார்வை எல்லாமே முழுமையாக தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடலை வந்து சுத்தம் செய்யும், அதேமாதிரி உடம்பு வந்து ஆரோக்கியமாக வச்சுருக்கும். இந்த தோல் நோயின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா, இதையெல்லாம் சரி செய்யும். அந்த காலத்தில் உள்ளவங்க பார்த்திங்கன்னா அந்த கீரையை பறித்து சின்ன வெங்காயம் சீரகம் நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்து ஆட்டு ஈரல் மாதிரி இருக்கும் சாப்பிட்டோம்னாக்கா, இந்த கீரையை வதக்கி பழைய சாதத்துக்கு சாப்பிடுவாங்க அந்த காலத்தில் உள்ளவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா. இதை சாப்பிட்ட ருசியில் ஆண்கள் கூட கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு இது ஒரு ருசியாக இருக்கும் அந்த ஆலைக்கீரை மட்டும். அதனால் அவங்களுக்கு தரவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டாக்கா உங்களுக்கு கொடுக்கக்கூடாது, நீங்கள் அதே வேலையாக என்னை பறிச்சிக்கிட்டு வந்து சமைக்க சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கு தான் ஆலைக்கீரை அப்பக்கீரை ஆளனுக்கு ஆகாது, குண்டில் விளைஞ்ச நெல் பொண்டுகளுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்களாம் பழமொழி. அந்த காலத்தில் உள்ள பழமொழி இது. அதுமாரி ஆலைக்கீரையில் வந்து அவ்வளோ ஒரு சத்து இருக்குது. சும்மா போகும்போதே நம்ம அந்த ஆலைக்கீரையை சாப்பிட்டோம்னா அந்த பல்லு வளர்ந்துருக்கும், திங்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆண்களுக்கு ஆண்மை குறைபாடு சரி செய்யும், கண் பார்வை தெளிவாக தெரியும், தூரத்து பார்வை எட்ட பார்வை எல்லாமே சரி செய்யும். நீங்களும் இதை பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்தி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.